பேர் ஹரிதா பாரதியார் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சுட்ருந்தேன். அப்படி இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கா, ஹாஸ்பிட்டலில் நைட் போகணும், ஆம்புலன்ஸ் தேவைன்னு சொன்னான். ஆனால் சூப்பர்வைசர்ஸ் ஆம்புலன்ஸ் கொடுத்து விடல, கால் டாக்ஸி கூப்பிட்டு போகணுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் போனான். திரும்பி வரும்போது அவங்க கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக இப்போ எல்லாமே டைம் அப்படி இப்படின்னு ரொம்ப பொய்யெல்லாம் இப்போ சொல்கிறாங்க. அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா அந்த பொய்யெல்லாம் சொல்லி பொய் பொய்யாக விக்டிம்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போது நான் ஹெச்ஓடி சார் என்ன வந்து கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாமே திட்டிருக்கு, அதுக்கு எல்லாமே எவிடன்ஸ் என் கையில் இருக்கா. அப்புறம் சார் ரூமில் கூப்பிட்டு என்னையும் ஹஸ்பண்டையும் அப்பாவையும் தர்மராஜன் சார் சீஃப் வார்டன் பன்னி கூட்டங்கள்னு கூப்பிட்டுருக்கான். ஹெச்ஓடி சார் என்கிட்ட கேட்டால் கல்யாணம் ஆச்சு, உறவு ஆச்சு, எதுக்கு படிக்க வந்திருக்கீங்க, கல்யாணம் ஆனால் வீட்டை தான் உட்காரணும், எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கலாம், அப்படி மோசமான வார்த்தையில் பேசியிருக்கான். ஒரு ஒரு ஃபீமேல் கிட்ட ஒரு மேல் பேச முடியாம வார்த்தையில எப்படி எல்லாம் பேசியிருக்கா. யூனிவர்சிட்டில இருந்து அவ்வளோ ஹராஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு, ஓரலி அவன் அவ்வளோ அவ்வளோ ஹராஸ்மெண்ட் எடுத்து குறைச்சிருக்கு. யூனிவர்சிட்டியில ஒரு சார் இருக்கா, கிருஷ்ணான்னு பேரு, மேரீடான கேர்ள்ஸ் அவங்க வந்து லைசன்ஸ்னு கூப்பிடுறாங்க. ஏதாவது பேசணும்னா ரூம்ல கூப்பிட்டு லைசன்ஸ் மட்டும் தான். என்னோட உமன்ஸை இன்சல்ட் பண்ண மாதிரி பிஹேவ் பண்ண வேலாயுதன் சார், தர்மராஜன் சார் இருந்தவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் எந்த எந்த அளவு வரையுமோ ஒரு கேர்ள்கிட்டையும் ஒரு டீச்சர் கூட அப்படி பேச வேணாம், அவ்வளோ கெட்ட வார்த்தையால் பேசியிருக்கா. இவன் தான் எம்ஏ மேரிட் கேர்ள், அதெல்லாம் சொல்லி ரொம்ப மோசமான வார்த்தையில் பேசுகிறான். நான் இதுவரை எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போக ரெடியாக இருக்கேன். நேஷ்னல் உமன் கமிஷனில் இருந்து என்கொயரி டீம் 2 days பிஃபோர் வந்தாங்க யூனிவர்சிட்டியில். நான் என்கொயரிக்கு போனப்போ 2.5 hours அந்த மெம்பர்ஸ் வந்து என்கிட்ட இதுதான் சொல்லிட்டு இருந்தா, வேலாயுதன் சார் வந்து ஏஜ்டான பர்சன், நீ கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கணும்னு சொல்லி என்கொயரி கமிட்டி என்ன கம்மல் பண்ணுறான் அந்த ரிக்வஸ்ட் அந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறதுக்கு. அவங்களே என்ன கம்பல் பண்ணுறா, 2.5 hours அவங்க இதே சொல்லி வாபஸ் வாங்க சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனப்போ ஹெச்ஓடி சார் டிஃப்ரெண்ட் நம்பரில் இருந்து என்னையும் என் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் சொல்கிறான் அப்படி கூப்பிடலன்னு சொல்லலாம், ஆனால் வி ஹாவ் த ரெக்கார்டிங்ஸ் அண்ட் ஃபோன் கால் ஹிஸ்டரி தட் ஹெச்ஓடி சார் கால்ட் அஸ் அண்ட் டோல்ட் டு வித்ட்ரா அவர் கம்ப்ளைண்ட். ஒரு வருஷம் என்னை வச்சு அவ்வளோ குடும்பப்படுத்திருக்கா, என் வாழ்க்கையை வண்டியரை தொலைச்சிருக்கா, இப்போ சொல்ல நான் மென்டலாக இருக்கேன் அப்படி இப்படி சொல்கிறாங்க. அவரோட சைடில் 2 girls கொண்டு வந்திருக்கா. அதில் ஒன்று ஒரு கேர்ள் வேலாயுதன் சாரோட ஒய்ஃபோட ஸ்டூடெண்ட், இன்னொரு கேர்ள் வந்து ஒரு பின் ட்ராப் ஹாஸ்டலில் வீணா கூட அது போய் வேலாயுதன் சாருக்கு சொல்ல ஒன்லி ஃபார் இன்டர்னல் மார்க்ஸ், அவளையும் கூட்டி வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே எதிராவாக சொல்லுவேங்க. நேஷனல் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்கொயரி வந்துருச்சு. அன்னைக்கு ஈவினிங் முதல் இன்னைக்கு வரைக்கும் ஹெச்ஓடி சார் ஹெச்ஓடி சாருக்காக நித்யா மேம் ஒரு மேம் இருக்காங்க, மேம் என்ன என் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 of my friends கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, அந்த ஹரிதா கிட்ட கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லு அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு எவிடன்ஸ் என் கையில் இருக்கா. நோ, ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். நேஷ்னல் உமன் கமிட்டி அங்குள் வந்து கமிட்டி போட்டது யூனிவர்சிட்டியில் உள்ள இருக்கிற பர்சனை வச்சு தான் கமிட்டி போட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து வேலாஜன் சாருக்கு ஃபேவராக தான் சொல்கிறாங்க. She is saying that we are ragging her against. All our Malayali students are ready to stand with me and they are ready to give their words for now. University-ல இருந்து வெளியே போறதுக்கு கம்பல் பண்ணா, ரூம் அடைச்சு ரூம் லாக் பண்ணி என்கிட்ட பேசியிருக்கா. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் தெரிஞ்சதும் என் ஃபோன் வேணும்னு கேட்டானோ, ஐ டிடன்ட் சப்மிட் மை ஃபோன், இட் இஸ் மை பர்சனல் ப்ராப்பர்ட்டி, ஐ செட் டிசிக்கு அப்ளை பண்ணி இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற டீச்சர்ஸோடையும் ஹாஸ்டலில் இஷ்யூ காரணம் ஹராஸ்மெண்ட் எல்லாத்தையும் எனக்கு டிசி வேணும்னு கேட்டேன். அவங்க இப்போ சொல்கிறேன் நான் சைக்காலஜிக்கலாக எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படி இப்படி சொல்லி. டிசியில் நான் இந்த ஹராஸ்மெண்ட் விஷயம் எழுதினப்போ ரீசன் காமிக்காமல் டிசி எது இல்லாமல் டிசி கொடுக்க மாட்டான் அப்படியெல்லாம் சொன்னேன். இப்போ டிசி வாங்கினதுக்கப்புறம் நான் 13 agencies கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்.